ஸ்குவிட் கேமோட எபிசோடு 3க்கு வந்தாச்சு. ஆல்ரெடி 2 எபிசோடு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கேமுக்காக ரெடியாகி போயிட்டு இருக்க எல்லா பிளேயர்ஸையும் ஒரு காரில் ஏற்றிக்கிட்டு மூஜின் போட்டுன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச நம்ம டிடெக்டிவ் வாங்கு அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, நான் வேலைக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டு ஒரு காருக்கு கீழே அவர் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த கார்லாம் ஒரு கப்பலை நோக்கி போகுது. அந்த கப்பலுக்குள்ள எல்லா காரும் போய் சேர்ந்தோன்னே ஸ்குவிட் கேம்ங்கிற டைட்டில் கொரியன் லாங்குவேஜ்ல போடப்படுது. இப்ப அந்த கார்ல இருந்து இறங்கி அந்த கேமை நடத்துற அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா பிளேயர்ஸையும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம டிடெக்டிவ் வாங்க ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு அவனோட டிரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு இவரோட டிரெஸ் அவனுக்கு போட்டு கடல்ல தள்ளி விட்டுறாரு. டிடெக்டிவ் வாங்க அவங்கள ஒருத்தரா இப்ப இருக்காரு அந்த இடத்துல. இப்ப அங்க ரெண்டு பேரும் வந்துட்டு டிடெக்டிவ் வாங்க நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டிடெக்டிவ் வாங்க இல்ல எனக்கு கடல் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்கொயர் மாஸ்க் போட்ட ஒருத்தன் ரூல்ஸ மறந்துட்டியா, உன்னோட சுப்பீரியர் சொல்ற வரைக்கும் நீ பேசக்கூடாது, போய் கேபின்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்ப எல்லாரோடைய டிரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிக் பேக்கெட் அக்காவை காட்டுறாங்க. அவங்க டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிக் பேக்கெட் அக்கா கிட்ட இருக்கிற ஒரு கத்தி எடுத்து டிரெஸ் சேஞ்ச் பண்றவன் பேக்கெட்ல போட்டுறாங்க. அப்புறம் அவங்க டிரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டோம்னா அவன் பேக்கெட்ல இருந்து அதே கத்தியை நைஸா எடுத்துடுறாங்க. இப்ப எல்லாரும் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு எந்திரிச்சிட்டாங்க, ஆனா அந்த தாத்தா மட்டும் படுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம சாங்கியான் போயிட்டு அவர் எழுப்பிட்டு இருக்கும் போது அவர் எந்திரிச்சுட்டு தம்பி நீ வந்துட்டியாப்பா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா உங்களாலதான் நான் வந்தேன், நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சாங்கியான் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சாங்கியான் சொல்றாரு நீங்க எந்திரிக்கலன்னு நான் பயந்துட்டேன், எங்க செத்து கெத்து போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த தாத்தா சொல்றாரு அவ்வளவு சீக்கிரம்ல நான் சாக மாட்டேன் தம்பி, தெரியும் கண்டிப்பா நீங்க சாக மாட்டீங்கன்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே அந்த போர்டை பாக்குறாங்க. 187 பேர், அதாவது 201 பேர்ல 187 பேர் வந்திருக்காங்க, 4 பேர் தான் வரல. சாங்கியான் அந்த தாத்தா கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்காரு விதி இவங்களோட வாழ்க்கையிலும் ரொம்ப விளையாடுது போல, அதனாலதான் இந்த கேம் விளையாட இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சாங்கு வந்துட்டு சாங்கியான் நீங்க இருக்கியா, நீங்க வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. சாங்கியான்னு சொல்றாரு நானும் நீ வரமாட்டேன்னு தான் நினைச்சேன், உங்க அம்மாவை போய் பாத்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க அலியும் வந்துடுறாரு. ஏ குட் சார்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஏ அலி நீயும் வந்துட்டியான்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப சாங்கியான்னு சொல்றாரு நம்ம எல்லாருமே ஒரு ஆர்மி மாதிரி ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்னது ஆர்மியான்னு அலி கேக்குறாரு. ஆமா இந்த ட்ரைனிங்ல சுட்டுக்கிட்டு எல்லாரும் ஒன்னா கேம்ப்ல இருப்பாங்களே அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது சாங்கு சொல்றாரு ஆமா நம்ம அப்படிதான் இருக்கணும், இந்த கேம்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாது, சோ நம்ம டீமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமாப்பான்னு சாங்கியான் சொல்லிட்டு அலியை கேக்குறாரு நீ எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்ப்பா, ஒரு கையில நான் பூச்சி அன்னைக்கு காப்பாத்தினா நீ பாத்தல சாங்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அலியும் ஒத்துக்கிறாரு இவங்க டீம்ல சேர்றதுக்கு. இப்ப அந்த தாத்தா தம்பி என்ன டீம்ல சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா நீங்க இல்லாமியா, நீங்க தான் எங்க எல்லாருக்குமே மேலதிகாரி அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல கேங்ஸ்டரா காட்டுறாங்க, அவன் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பிக் பேக்கெட் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கான் நீ என் டீம்ல சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதுக்கு ஒத்துக்கல, இங்க பாரு இவனுங்க செத்தவனுங்க எல்லாம் தூக்கி போட்டுறாங்க, அவங்க பெட்டியும் ரிமூவ் பண்ணிடுறாங்க, அந்த லிஸ்ட்ல நீயும் வந்துருன்னு சொல்லி பிக் பேக்கெட் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நீ உன்னை பத்தி கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேங்ஸ்டர் சொல்றான் நீ எல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டேன் நீ எப்படியும் செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்ப இந்த அக்கா சொல்றாங்க இவன் நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் கிடையாது, இவனே ஒரு கோலை காசை கட்ட முடியாம அங்கிருந்து ஓடி வந்தவன், இவன்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளே கிடையாதுன்னு சொன்னோன்னு அவனுக்கு அங்க அசிங்கமாயிடுது. இந்த அக்காவை அடிக்க போகும்போது 212 ஒரு அக்கா வராங்க, அவங்க பேர் தெரியல நம்பர் வச்சு சொல்லுவோம் இப்பதைக்கு. 212 அக்கா வந்துட்டு நான் உங்க டீம்ல சேர்ந்துக்கிறேன் அவளை விட நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ எதுல குட் அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்திலயும் குட் தான் அந்த அக்கா சொல்லிட்டு இருக்கும் போது அந்த அக்கா கிட்ட அவன் அசிங்கமா பேசுறான். உடனே சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சுட்டு அங்க உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இப்ப அவங்க பாஸ காட்டுறாங்க, அவங்க பாஸ் கிட்ட ஸ்கொயர் போட்ட ஒருத்தன் போய் பேசுறான் சார் 201 பேர்ல 187 பேர் வந்துட்டாங்க, 4 பேர் தான் வரல அப்படின்ட்டு அவன் பாஸ் கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க பாஸ் சொல்றாரு அந்த 4 பேர் மேல ஒரு கண்ணாவே இரு அவங்க பத்தி நான் அப்டேட் எனக்கு கொடுத்துட்டே இருன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப எல்லாருக்கும் ஃபுட் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த தாத்தா சொல்றாரு இந்த சாப்பாடு என்னோட சின்ன வயசு நினைவுகளை கொண்டு வருது தம்பி, என்னோட பொண்டாட்டி எனக்கும் என்னோட பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரிதான் சாப்பாடு செஞ்சு தருவா, அதெல்லாம் ஒரு காலம் தம்பி. சாங்கியான் சாப்பிட்டு இருக்கும் போது இப்ப சொல்றாரு ஏ இந்த சாப்பாடு ஆறி போயிருக்கு, சாங்கோ சின்ன வயசுல நம்மளா சாப்பாடை ஸ்கூலுக்கு நடுவில் வச்சு அப்படியே சூடு பண்ணி சாப்பிடுவோமே, வேற லெவலா இருக்கும், உனக்கு ஞாபகம் இருக்குதா சாங்கோ? இப்போ டேய் அடுத்த கேம்ல என்ன பண்ணலாம்னு யோசிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சாங்கியான். இப்போ டேய் அதெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுரா, கேம் ஸ்டார்ட் ஆனோடதான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்ப அந்த தாத்தா ஆமா தம்பி எனக்கு தெரிஞ்ச வரையும் இது எல்லாமே நம்ம சின்ன வயசுல விளையாண்ட கேமா தான் இருக்கும். சாங்கியான் சின்ன வயசுல
வயசுல நிறைய கேம் விளாண்டுருக்கோம். ஓடி பிடிச்சி, கண்ணாமூச்சி, கபடி, செவன் ஸ்டோன்ஸ், முதுகு பஞ்சர் அப்படின்னு எல்லா கேமையும் சொல்லிட்டு இருக்காரு. சாங்கியான் சொன்ன ஒன்னும் அழிக்கு புரியல, அழி சொல்றாரு, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும். இந்த ஊர் கேம் ஒண்ணுமே உனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தெரியாதுன்னு அழி சொல்றாரு. அப்ப சாங்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, ரூல்ஸ் எல்லாம் சிம்பிள் தான், நாங்க ஒன்னு கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அழி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லா ஒர்க்கர்ஸும் அவங்க அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம டிடெக்டிவ் வாங்க பாக்கெட்ல கை உடுறாரு, 29 நம்பர் சாவி இருக்குது. சோ 29 நம்பர் ரூமுக்கு போயிட்டு இவர் திறக்கலான்னு பார்க்கும் போது 28 நம்பர் இவரே குறுகுறுன்னு பாக்குறான். ஒரு வழியா அவர் ரூம் திறந்துட்டு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அந்த ஜெயில எப்படி ஒரு பெட், ஒரு ரெஸ்ட் ரூம், ஃபேஸ் வாஷ் பண்ண ஒரு வாஷ் பேஷனும், ஒரு மிரர் இருக்கு, சைட்ல ஒரு 3 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் வந்து மாஸ்க் எப்பவுமே போட்டுட்டே இருக்கணும். செகண்ட் ரூல், யார் கூடயும் பேசக்கூடாது பர்மிஷன் இல்லாம. தேர்ட் ரூல், ரூம் விட்டு வெளியே போக கூடாது ஆர்டர் வர வரையும். அப்படி போட்டுட்டு மேல ஒரு சிசிடிவி கேமராவும் இருக்குதுங்க. இப்ப நைட் ஆயிடுது, டூட்டோலாக்கா கதவை தட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பாத்ரூம் அது, நான் இப்ப ரெஸ்ட் ரூம் போனோம், கதவை தரங்க கதவை தரங்கன்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாங்க. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இதனால காண்டான நம்ம டூட்டோலாக்கா என்ன பண்றாங்கன்னா, நான் நடு வீட்லயே நாசம் பண்றான்டான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்ப கதவை திறக்கிறாங்க. அப்ப நம்ம பிக் பேக்கெட் அக்காவும் போறாங்க. அப்ப டூட்டோலாக்கா பிக் பேக்கெட் அக்காவை பார்த்து கேக்குறாங்க, ஏன்டி இவ்வளவு நேரம் நான் பெர்ஃபார்ம் பண்ற வரையும் அமைதியா இருந்துட்டு இப்ப கதவை திறந்தோன்னா வர எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பிக் பேக்கெட் அக்கா அதை கண்டுக்காம போயிடுறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்ல போய் கதவை சாத்திட்டு டூட்டோலாக்கா அவங்க உடம்புக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கிற சிகரெட்டை எடுத்து அடிச்சிட்டு இருக்கும் போது பிக் பேக்கெட் அக்கா போறாங்க, ஏ இங்க பாரு இதெல்லாம் வெளியே சொல்லிடாத, உனக்கும் நான் வேணா சிகரெட் தரேன் அடிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம், நான் மேல போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மேல அவங்க வச்சிருக்க கத்தியை வச்சு ஓபன் பண்ணி போய் பாக்குறாங்க. அப்ப பார்த்தா அந்த சுகர் எல்லாம் போட்டு எதையோ கடைஞ்சிட்டு இருக்கதெல்லாம் இவங்க பாத்துட்டு இருக்கும் போது இவங்க அவங்க வர வரையும் சமாளிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ வயிறு வலிக்குதே, வயிறு வலி தாங்க முடியலையே, டிஷ்யூ பேப்பர் இல்லையா, என்ன பண்ணுவேன், அங்க உள்ளவன் டைம் ஆயிடுச்சு வாங்க வெளியே அப்படின்னு சொல்றான். ஏன் இருடா, டிஷ்யூ பேப்பர் கூட இல்லடா, நான் பேப்பர் திறந்துட்டான்டா வாஷ் பண்ணணும், உள்ள கீழ வந்துடாது, நான் வேற ட்ரெஸ் இல்லாம இருக்கேன், உள்ள வந்தா அவனே உன்ன சாவடிச்சிருவேன் சொல்லிட்டு இவங்க டிமிக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு கட்டத்துக்கு மேல கதவு ஓபன் பண்ணிட்டு வந்துடுறான். கரெக்டா பிக் பேக்கெட் அக்காவும் வந்துடுறாங்க. இப்ப அவன் வந்து கதவு ஓபன் பண்ணி பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. யாரா உன்ன உள்ள வர சொன்னா, போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மவனை உன்ன சாவடிச்சிருவேன், பொண்ணுங்க இருக்கிற இடத்துல வந்து பாக்குறிய வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிடறாங்க. இப்ப டிடெக்டிவ் வாங் படுத்துட்டு இருக்கும் போது அவரோட பெட்ஷீட் குள்ள செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப டைப் பண்றாரு நோட்ஸ்ல, ஒரு தீவுல இருக்கேன், சர்வைலன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னு நோட்ஸா டைப் பண்ணிட்டு இருக்காரு. டூட்டோலக்கா பிக் பேக்கெட் அக்கா கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க, போய் என்ன பார்த்தா சொல்லு சொல்லுன்னு. ஒன்னும் பெருசா இல்ல, நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு பேசிட்டு போகும்போது படுத்துட்டு இருக்க நம்ம சாங்கு இதை கவனிச்சிடுறாரு. இப்ப அடுத்த நாள் விடிஞ்சிருது, டூட்டோலக்கா பிக் பேக்கெட் அக்கா கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க, என்ன பார்த்தா சொல்லு, இப்பயாவது சொல்லுன்னு. பெரிய பாட்டுல எதையோ மெல்ட் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லி அந்த அக்கா சொல்றாங்க. என்னது பெரிய பாட்டுல ஏதோ மெல்ட் பண்ணாங்களா, இதுக்கா நான் என் உயிரை ரிஸ்க் எடுத்து உன்னை மேல அனுப்பிச்சு விட்டு காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இங்க பாரு நீ என்கிட்ட எதனா மறைச்சுன்னு வச்சுக்கோ, சிகரெட் எடுத்து உன் கல்லையே சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது பிக் பேக்கெட் அக்கா அவங்கள முறைச்சு பாக்குறாங்க. உடனே நம்ம டூட்டோலக்கா, எனக்கு வேற பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன்ப்பான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறாங்க. இப்ப டிடெக்டிவ் வாங்க டோருக்கு வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மிஷின் வாய்ஸ் வருது, எல்லாரும் கதவுக்கு முன்னாடி வந்து நில்லுங்கன்னு சொன்னா எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப 28 வந்து டிடெக்டிவ் வாங்கிய முறைச்சு பாக்குறான். எண்ணிக்கை முடிந்து விட்டது, அனைவரும் செல்லலாம். இப்ப எல்லாரும் லைனா போயிட்டு இருக்காங்க. இப்ப அங்க உள்ள பிளேயர்ஸ்க்கு எல்லாம் ஃபுட் சப்ளை பண்றாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எல்லாரும் ஃபுட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம சாங்கியான் போயிட்டு, சார் சாக்லேட் மில்க் ஷேக் இல்லையா, எனக்கு மில்க் பிடிக்காது சார், நான் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவனுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க. சரி கூடியான்ட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த தாத்தா போயிட்டு, தம்பி உன்னை பார்க்கும் போது சின்ன வயசுல என் பையனை பாக்குற மாதிரியே இருக்கு, அவனும் உன்ன மாதிரிதான், பால் வேணாம்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இப்ப இவங்கெல்லாம் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும் பொழுது நம்ம அலி சாங்குவோட பண்ணை பார்த்துட்டு, சார் நீங்க என்ன பண்ணே சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு. சாங்குவும், இந்தா பண்ணு எனக்கு வேணாம், நான் காலையில எப்பவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாங்கியான் சொல்றாரு, உனக்கு தெரியுமா அறிவாளிங்களாம் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மில்க் ஷேக்கை எடுத்து அலி கிட்ட குடுக்கறாரு. அலி ரொம்ப சந்தோஷம் சார்ன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காரு. இப்ப அங்க மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, செகண்ட் கேம் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க உள்ளது அப்படின்னு. இப்ப இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது நம்ம சாங்கு போயிட்டு அந்த பிக் பாக்கெட் அக்கா கிட்ட விசாரிக்கிறாரு, என்ன நீ பார்த்த, நேத்து நீங்க பேசிட்டு போயிட்டு இருந்ததை நான் கேட்டேன், இங்க பாரு நீ இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு இந்த கேம் பத்தி எல்லாம் தெரியும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும் போது அவர் பண்ணுல ஒரு பிங்க் கலர் ஷீட் இருக்கு, அதை இவர் பிரிச்சு பாக்குறாரு. அடுத்த சீன்ல கும்பலோட கும்பலா டிடெக்டிவ் வாங்க அந்த கூட்டத்துல போயிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போது, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாமே போயிட்டு இருக்காரு அவரு. இப்ப எல்லா பிளேயர்ஸையும் கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைக்கிறாங்க. அந்த ரூம் பார்க்க ஏதோ பார்க் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. அவங்க ஸ்ட்ரைட்ல பாத்தீங்கன்னா
ட்ரையாங்கிள் சர்க்கிள் ஸ்டாரு அப்புறம் ஒரு அம்பரல்லா வரைஞ்சி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சாங்குக்கு அந்த அக்கா சொன்ன ஒரு சீனை காட்டுறாங்க. இப்போதான் அது என்னன்னா அவங்க ஏதோ சுகரை வச்சு மெல்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் உடனே பாக்குறாரு அந்த இடம் பார்க் மாதிரி இருக்கு. ஒரு சின்ன வயசுல பார்க்ல விளையாடும் போது அங்க ஒரு தாத்தா மிட்டாய் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாரு. அந்தந்த சிம்பிள்ல தான் ஸ்டாரு சர்க்கிள் அந்த மாதிரி சிம்பிள்ல அதான் மிட்டாய் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாரு. அது கூட இது கனெக்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப சாங்கியான் கேக்குறாரு உனக்கு இதை பத்தி தெரியுமானு. எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருக்கணும்னு சாங்கியான் சொல்லும் போது இல்ல நம்ம தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி தான் அந்த கேமை விளையாடணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாங்கு சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சாங்கியான்னு எல்லாரையும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு ஷேப் எடுக்க சொல்றாரு. அப்ப நம்ம அலி வந்துட்டு நான் ரவுண்ட் எடுத்துக்கிறேன் ஏன்னா எங்க ஊர்ல உள்ள மூணு ரவுண்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சாங்கு என்ன சொல்றாருன்னா நான் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சாங்கியான் அம்பரல்லாவும் ஸ்டாரும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த தாத்தாவை செலக்ட் பண்ண சொல்றாரு. அந்த தாத்தா நீயே செலக்ட் பண்ணும்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நான் அம்பரல்லா எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சாங்கியான் சொல்றாரு. அப்ப சாங்கு ஏன் அம்பரல்லா எடுத்துக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு எங்க அம்மா நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது உடஞ்ச அம்பரல்லா தான் தருவாங்க ஏன்னா நான் தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கும் மத்த குழந்தைங்க மாதிரி நல்ல அம்பரல்லா எடுத்துட்டு போகணும்னு அப்ப ஆசை அதனால தான் நான் அம்பரல்லாவை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த தாத்தா நான் ஸ்டார் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாங்கியான் போயிட்டு இருக்கும் போது சாங்கு சாங்கியான கூப்பிடுறாரு. சாங்கியான் என்னன்னு கேக்குறாரு. சாங்கு ஒன்னும் இல்லடா அப்படின்னு சொன்னா சாங்கியான் போயிடுறாரு. கேமோட ரூல்ஸ் என்னன்னா அவங்களுக்கு கொடுத்த ஷேப்பை மிட்டாயில கொடுப்பாங்க. ஒரு ஊசி இருக்கும் அந்த ஊசியை வச்சு குத்தி குத்தி அந்த ஷேப்பை எடுக்கணும் அந்த மிட்டாய் உடையாம. அப்படி அந்த மிட்டாய் உடஞ்சிருச்சுன்னா அவங்க செத்துருவாங்க. இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமானது நம்ம சாங்கியான் எடுத்த அம்பரல்லா தான். சாங்கியான் அதை பார்த்துட்டு செத்தோண்டா இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் தாங்க திக்கு திக்குன்னு இருக்கும். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்லயே ஒருத்தர் அம்பரல்லாவை உடச்சிடுறாரு. அவரை சுட்டு தள்ளிடுறாங்க. இப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் அலறந்து போயிட்டாங்க. எல்லாரும் குத்தி 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 எடுக்கிறாங்க. ஒன்னொன்னா உடையுது. ஒவ்வொருத்தங்களா சாவுறாங்க. கடைசியா டைமும் போய்கிட்டு இருக்கு. இப்ப பன்னுல ஒருத்தருக்கு ஷீட் வந்தது இல்லையா அவரு ட்ரையாங்கிளை உடைக்காம எடுத்து கொடுத்து அவர் ஃபர்ஸ்ட் போயிடுறாரு. செகண்ட் நம்ம அலி சர்க்கிள் ஷேப்னால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால அவர் ஈஸியா உடச்சி எடுத்துடுறாரு அதை. அதனால அவரையும் அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப டிடெக்டிவ் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும் போது ஸ்கொயர் போட்ட ஒருத்தன் வந்து உன்னோட வேலை என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது உன்னோட வேலை செத்து போனவங்களை தூக்கிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு கேம் முடிஞ்சோன்னு வெயிட் பண்ணு நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப பன்னுல ஷீட் வந்தது இல்லையா அவரு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவர் வேற வழியில ரெண்டு பேர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேரா பாஸ் ஆகி போயிடுறாங்க. இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேர்ல நம்ம சாங்கியான ஒருத்தர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப வேர்வை அந்த மிட்டாயில ஊத்தி மிட்டாய் உருகுறத அவர் நோட் பண்றாரு. அதை எடுத்து மேல பாக்குறாரு. அதுல இந்த கேப் எல்லாம் தெரியுது அம்பரல்லாக்கான கேப். இப்ப டூட்டோலாக்கா அவங்க லைட்ல இருக்கிற அந்த நெருப்பை வச்சு அந்த ஊசியை சூடு பண்ணி அந்த ஸ்டார் ஷேப் உடையாம எடுத்துடுறாங்க. அதை காமிச்சு அவங்களும் போயிடுறாங்க. அப்ப கேங்ஸ்டர் கிட்ட இந்த லைட்டரை போட்டு வந்துடுறாங்க. கேங்ஸ்டரும் சூடு பண்ணி அவனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டமா இருக்காங்க. அப்ப நம்ம சாங்கியான் தன்னோட எச்சையை வச்சு அதை உருக்குறத பாக்குறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க எச்சையை யூஸ் பண்ணி அதை உருக்கி ஒரு வழியா அங்கிருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாம் சுட்டு சாவடிக்கும் போது லாஸ்டா ஒருத்தன் இருக்கான். அவனை சுட்டு சாவடிக்கலாம்னு பார்க்கும் போது அவன் அந்த ஊசி எடுத்து ஒருத்தன் கண்ணில் குத்திட்டு இன்னொருத்தன் கிட்ட கண்ணை புடுங்கி மிரட்டிட்டு இருக்கான். அப்ப அவன் மாஸ்க கழட்டுன்றான். அவன் மாஸ்க கழட்டும் போது அவன் சின்ன பையனா இருக்கிறான். இவ்வளவு சின்ன பசங்க எல்லாம் வச்சு நீங்க இப்படி பண்றீங்களேன்னு அவனே தன்னை சுட்டுக்கிட்டு சாவறான். அப்ப அந்த சின்ன பையனா அவங்க பாஸ் வந்து கேமோட ரூல்ஸ் படி நம்ம மூஞ்சி வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவனை சுட்டுறாரு. இப்ப அவனோட ஸ்கொயர் பாட்ட மாஸ்க எடுத்து நம்ம டிடெக்டிவ் வாங்க வச்சுக்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. ஃபோர்த் எபிசோட்லாம் மரணமா போவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்படி ஒரு சின்ன சேனல் இருக்குன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. பாய்.